gaming pulling off. Hello guys, welcome and welcome back to Gaming Bullying channel. In this video, we will talk about where level is 2 vs 2. That's why we will channel subscribe to our channel, like to our channel. If you want to see notifications, click the bell button. Okay, yaar kuda potu one is one varudhu namakku vera epa paathalum one is one potu one is one varudhu 2 is 2 yaar kuda potu appdi kettaena namma sandy adhu rab sandy adhu arun vandu oru team nano adhaadu gp king nano adhu vandu porur sanjayum oru team but porur sanjay account la annadhu vera aalu enoda friend vera aalu okay va yaar adhu nanichukadinga okay ella rendu perume veri kondu eriyittukanga namma vera one tap la perusa porradilla என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆத்தாடி அருண் வந்துட்டான். ஓகே, அருண் ஒரு வேற லெவலில் ஒரு டேமேஜ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போர் செஞ்சுக்கு ஒரு சரியான டேமேஜ் போர் செஞ்சு நாக் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இவர் வேற சாண்டி பாய் வேற வேற லெவலில் G18 வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. இந்த சைடில் அருண் டெசர்ட்டிகள் வச்சுட்டு நிற்கிறான். போடி அடிச்சாட்டு வேற லெவலான ஒரு ஒன் டேப் ஆத்தாடி எங்கேருந்தையா வந்து அடித்தா திடீர்னு. இந்த அருண் பையன் எங்கேருந்தானே தெரில கைஸ், எங்கேருந்து வந்து அடித்தான்னு கூட தெரில. அப்புறமா வீடியோ விற்று பார்த்த பிறகு தான் தெரியுது க்ளோவாலுக்கு நான் வந்து சரியாக போடல, கரெக்டாக அது பூந்து வந்து அடிச்சிட்டான் அப்படின்றது. ஓகே, இங்கே நம்மளோட போர்வர் சஞ்சய் வந்து ரெடியாக நிற்கிறாரு. ரேம்பேஜ் எம்டன்லாம் வச்சுருக்காரு, வேற லெவலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, இந்த சைடில் சாண்டி பாய் என் பக்கம் ஏறிட்டு இருக்காரு. நம்ம அருண் வந்து போர்வர் சஞ்சய் முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ள நான் சாண்டி பாயை முடிச்சிட்டேன் வேற லெவலில். சாண்டி பாய்க்கு சரியான ஹெட்ஷாட்டுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆஹா, நம்ம அருண் பாய் இங்கே அப்படியே பின்னாடி என்னை தத்திட்டு வந்துட்டேன். இல்லை, ரெண்டு பேருக்குமே ஹெட்ஷாட் இல்லை, நார்மல் கில்லையே முடிச்சிட்டோம். வேற லெவல் தான் எதிர்பார்த்ததுக்கான ஒரு சம மேட்ச் இது. ஓகே, ஆளுக்கு 1-1 அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருக்கோம். ரெண்டு பேருமே ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம். ஆஹா, நான் இவங்க வேற ரெடியாக இந்த கன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. M887 நம்மளும் M887 வாங்கி வச்சுருக்காங்க. எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம் நமக்கே தெரியலையே. ஏன்னா பெருசாக நான் வந்து இப்போலாம் ஒன் டேப் வந்து எனக்கு போட முடியல. மொபைல் வந்து பழையபடி இல்லை, சுத்தமாக லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்துருச்சு மொபைலில் இப்போது. செம்ம லேகு கைஸ், வேறு லெவலில் ஒரு செம்ம லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மொபைலும். சரி ஓகே, நம்ம அதை தட்டி விட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்து வீடியோக்கு கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் வந்து அருண் பக்கம் ஏறிட்டேன். அருண் ரெடியாக இருக்கான். ஓகே, வேறு லெவலான ஒரு டேமேஜ் நம்ம இவர். ஆஹா, நம்ம இவரை நாக் பண்ணிட்டாங்க. அருணை நான் காலி பண்ணிட்டேன் ஹெட்ஷாட்டு. வேறு லெவலான ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு அருணை காலி பண்ணிட்டேன். ஓகே, சாண்டி போய் ரெடியாக இருக்கார். ஆர்ஐபி சாண்டிக்கு ஒரு சரியான டேமேஜ். ஓகே, அவருக்கு செம்ம டேமேஜ் வாங்கிட்டார் என்கிட்ட. ஆஹா, சுற்றி க்ளோவால் போடுறதுக்குள்ள ஓடிடுறா கைப்பில்ல. ஆஹா, சுற்றி க்ளோவால் போட்டாரியா. சரி ஓகே, பரவாயில்ல, அவர் சுற்றி க்ளோவால் போட்டு ரெடியாக வெயிட் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் நினச்ச மாதிரி அவர் வெளில வந்துட்டார். ஆனால் தலைவர் அந்த சைடு பார்த்துட்டு இருக்காரு, நம்ம இந்த சைடு ஓடி வந்துட்டோம். போட அடி வேறு லெவலில், பட் அவர் கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ரெண்டாவது மேட்ச் நம்ம வேறு லெவலில் அடிச்சு ஜெயிச்சிட்டோம். ஓகே, மூணாவது மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெறி கொண்டு ஏறி கொண்டு இருக்கிறார்கள் நம்ம அருண், அதாவது ஜிபி ஆர்மி ஒய்டி வெறி கொண்டு ஏறிக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்போ தான் மெதுவாக வரும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. ஆமாம், மெதுவாக இப்போ தான் வரும். ஓகே, நம்ம சாண்டி பாயும் வெறி கொண்டு ஏறிட்டு இருக்காரு. எங்கே மேலேயே வர கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, நம்ம அந்த சைடு போயிட்டோமா இந்த சைடு போயிட்டோமான்னு தெரியல. ஓகே ஓகே, நம்ம வந்து உள்ளே பூந்து வந்துட்டோம். ஆஹா, யாருக்காவது அடி விழுந்துச்சான்னு கூட தெரியலையே. மாட்டினா அது வேறு. ஆஹா, அருண் என் டீமாலை முடிச்சிட்டானே, நான் போயிட்டு நான் தான் முடிச்சிட்டேன் நினச்சி பார்த்துருக்கேன். ஓகே, அருணோட டீமால், அதாவது நம்ம சாண்டி பாயை நான் முடிச்சிட்டேன். ஓகே, வேறு லெவல் M887 ரெண்டு அடி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஒன் டேப் சூப்பராக விழுந்திருக்கும். இதெல்லாம் நான் போடணும்லாம் போடல, இது வந்து ஒரு ஃப்ளூக்கில் இருந்த ஒன் டேப் தான் இது. ஏன்னா வந்து மொபைல் வந்து லைட்டாக செட்டிங்ஸ் நம்ம மாற்றிருக்கோம், அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இது வந்து சரியான ஃப்ளூக்கில் இருந்த ஒரு ஒன் டேப். இப்போது போடு ஒன் டேப். ஆஹா, விழுன்னு பார்த்துட்டு விழ மாட்டேன்டே. அடு ஐயோ, இவங்க வேறு நம்மளை விட்டு பார்ப்பாங்க எங்கடா விழுது அப்படின்னு சொல்லிட்டு. போடு ஒன் டேப் வேறு லெவல், 78 தான் போயிருக்கு நீங்கள் காமிச்சிச்சு. எனக்கு காட்டும் போது வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த இதுவே ஹெல்மெட்டே தெரிக்கிற மாதிரி 78-78 போச்சு. ஓகே, சாண்டி பாய் இங்கே க்ளோவால்லேருந்து உட்காந்து க்ளோவால்லாம் போட்டு வித்த காமிச்சுன்னு வந்து ட்ரைனிங்கோடு வந்துட்டுருக்காரு வெறி கொண்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம போர் செஞ்சையும் வந்து கொஞ்சம் பேக்கப் கொண்டு நின்றுலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஓகே, நான் உள்ளே பூந்து உள்ளே அதாவது வீட்டுக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கேன். வாய் வேற குளர்த்து. ஆஹா, அருண் எனக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துறான், நான் அவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துறேன். ரெண்டு பேருமே ஒரு வேறு லெவலில் ஒரு டேமேஜ் வாங்கி தான் இருக்கும். ஆஹா, மிஸ் ஆகிட்டான்.
அருண் வந்து நம்ம இவர் அடிக்கலான்னு ஏறுறாரு, பட் நான் தான் அடிப்பேன். க்ளோவல் சுத்தி க்ளோவல் போட்டு தப்பிச்சுப்பான். நான் நினச்சிருந்தேன் அந்த சைட்ல ஏறி அடிச்சிருக்கலாம், பட் வெயிட் பண்ணி நம்ம சாண்டி பை முடிச்சிட்டேன். நான் சாண்டி பைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டும் நார்மல் இதுலேயும் முடிச்சிட்டேன். ஓகே நம்ம ஆஹா எங்கே பாருனு, அருண் வந்து இப்போ சம்மடி வாங்குவான் என் கையில், என் கையில் தான் வாங்குவான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. போடு வேற லெவலில் நான் அடி. அருணுக்கு ஒரு 15 ஹெல்த்து தான் பாருக்கு, சூப்பர். க்ளோவல்குள்ள பூந்துலாம் வந்து அடிக்கிறவங்கள தப்பிச்சுக்கிட்டான். போட ஐடியா ஓகே. நம்ம இது வரைக்கும் டபுள் கில் டபுள் கில் நிறைய கில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மொத்தம் வந்து நம்ம மட்டுமே இதில் நிறைய கில் பண்ணியிருப்போம். நம்ம சஞ்சய் போரூர் சஞ்சய்க்கு வந்து பெருசாக கில் தந்திருக்க மாட்டோம். ஓகே அந்த சைடில் வந்து நம்ம இவங்க வந்து ஈக்குவலாக ஆடிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ஆடிருப்பாங்க. இந்த சைடில் நான் மட்டும்தான் மேக்ஸிமம் ஆடிருக்க மாதிரி இருக்கும் பார்த்தா மேட்ச்சு. ஏன்னா டபுள் கில் மேக்ஸிமம் டபுள் கில் நம்ம தான் எடுத்திருப்போம். சரி தட்டி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து என்ன நடக்கிறது, டசடிகில் ஒரு ஒன் டைம் விழுந்துறதா அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கோம், பட் விட மாட்டேங்குது. அங்கே அருண் வந்து இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சாரி பேக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆஹா செம டேமேஜ். ஆ ஐயோ ஐயோ ஆ சாண்டி பாய், ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாரியா போச்சியா? ஆஹா சாண்டி பாய் அடிச்சிட்டாரியா? ஆ அஜுஜோ இங்கேயும் முடிச்சிட்டாங்க ஹெட்ஷாட்டு. எனக்கு வந்து சாண்டி பாய் ஹெட்ஷாட்டு போட்டார், இங்கே அருண் வந்து நார்மல் கில்ல முடிச்சிட்டாரு. ஓகே வேற லெவலு. ஓகே இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் மேட்சஸ் ஜெயிப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். புதுசாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே ஆஹா போட்டாயா, நம்மளை போட்டேன். ஒன் டேப் அடிச்சிருவான்னு நினைக்கிறது இல்லை, பட் நார்மல் கில்னு தான் கத்தோம். என்னை வந்து ஒன் டேப் அடிச்சிருவான், பட் நார்மல் கில்னு காட்டிடுச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம சாண்டி பை வந்து நம்ம இவரை முடிச்சாங்க போடுற சஞ்சய். பரவாயில்ல, இன்னும் நாங்கள் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து நாங்கள் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. போக போக பார்ப்போம், அவங்களும் நிறைய விக்டர் அடிப்பாங்க, பார்த்துக்கொண்டே இருங்கள். மறக்காமல் வந்து ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுற அந்த ஒரு நிமிஷமாச்சு நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அது வாட்ச் அவர்ஸ்லேயே சேரும். அந்த வாட்ச் அவர்ஸ்ன்ற விஷயம் தான் இருக்குதுல பெருசு. ஆத்து அடி போட்டாரியா சாண்டி பாய், செம்ம அடி. சாண்டி பாய்க்கும் செம்ம அடி, பட் இந்த இடத்துல தான் என் ஃப்ரெண்டை நான் கத்தி இந்த க்ளோவலாக போடுற க்ளோவலாக போடுறான்னு ஜஸ்ட் மிஸ்யா க்ளோவல் போட்டிருந்தா அசால்ட்டாக தப்பிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, இப்போ வெறிகொண்ட வேங்கையாக போகிறேன் நான் இப்போ தான், ஏன்னா அவ்வளோ கடுப்பாயிட்டேன். நீ எப்பட்ரா ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் ஒரு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே எல்லாருமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான், நான் யாரையும் எதுவுமே குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடப்படவில்லை. ஓகே ஓகே ஆஹா நம்ம வந்து இங்கே ஏறிட்டு இருக்கோம். அந்த இந்த சைடு அருண் சைடு நம்ம ஏறிட்டு இருக்கோம். இவர் என்னையா கவரையெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காரு, மாட்டினாருன்னா பிச்சு எடுத்துருவாங்க. ஓகே அருண் ஒரு செம்ம அடி விழுவோம் நினைக்கிறேன். ஆஹா நம்ம இவரை நாக் பண்ணியாச்சு. சாண்டி பைக்கும் ஹெட்ஷாட்டு, இவனுக்கு ஹெட்ஷாட்டு, நம்ம அருணுக்கும் ஹெட்ஷாட்டு, வேற லெவல்ப்பா. ரெண்டு பேருக்குமே ஹெட்ஷாட்டு போட்டாச்சு. ஓகே நம்ம ஆர்ஐபி சாண்டி, எப்படிறா எங்கள் மேலே கை வச்சிட்டாலே நீ ஹெட்ஷாட்டே போட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு இந்த சைடு. அந்த சைடில் நம்ம அருண் தனியாக மாட்டிப்பான்னு நினைக்கிறேன் எங்கள் கையில். ஆமாம் அருண் வந்து இந்த இடத்துல தனியாக மாட்டிப்பா, கரெக்டாக நம்ம இவரை அடிச்சிருவாரு. இப்போ இந்த வேற லெவல்ப்பா, வேற லெவலில் அடிச்சிட்டாரு. கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இது ப்ராப்ளமாக இருக்கும், ஏன்னா வந்து எனக்கு வந்து இது லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. அது வந்து தப்பாக நினச்சிக்கங்க, அதாவது கோல்டு பிடிச்சிருக்குன்னு அவ்வளோதான். இந்த இடத்துல உட்காந்து ஏதாவது க்ளோவால் போட்டு என்னமோ வித்த காமிச்சுட்டு இருக்கோம் நம்மளும். ஓகே நம்ம சாண்டி போய் சுற்றிக்கிட்டு அந்த சைடு போயிட்டாரு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம போரூர் சஞ்சய் வந்து ஏறி போய் அடிச்சிடலாம் அப்படின்னாரு. நான் தான் சொல்லியிருந்தாரே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா நான் சொல்ல ஓதாடுறா அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். ஓகே நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ தான் ஹெல்த் ஏற்றிட்டு இருப்போம், அவர் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்மளை அடித்து சொரிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெறி கொண்டு ஏறிக்கிட்டு இருக்கிறோம். போட அடியா செம்ம டேமேஜ் போவருக்கு, அவருக்கு வேறு லெவலில் ஒரு டேமேஜ். அவர் காமிக்கலன்னு நினைக்கிறேன், அவர் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல நான் இவனை கில் எடுத்துக்கூடா நீ அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். நான் தான் இல்லை நானே கில் எடுத்துருப்பேன். ஓகே போர் செஞ்சு டபுள் கில் எடுத்துகிட்டாருப்பா, வேறு லெவல். ஓகே இதுதான் இப்போ நெக்ஸ்ட் வருது, இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் மேட்ச் அண்ட் லாஸ்ட் ரவுண்டு. நான் சொல்லவே வேண்டாம், பார்க்குறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். மறக்காமல் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இது மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லிடுங்கப்பா. ஓகே காய்ஸ் நம்ம வாய்ஸ் கொடுத்து வர ரொம்ப நாளாச்சு, யாரும் தப்பாக நினச்சிக்கா, ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆஹா சாண்டி பாய் வந்து ஒன் டேப் போட்டலான்னு பா. ஆ டே அட போடுற சஞ்சய், என்னையா நீ நாக்காய்ப்பிட்ட கொஞ்சம் அஜ்ஜோ இவன் வேறு திறந்து விட்டேன். ஐயோ நீ ரிவ்யூ ஆகலையா, ரிவ்யூ ஆகிட்டேன்னு நினச்சேயா. சரி ஓகே நான் ரிவே பண்ணிட்டேன் திருப்பி. இந்த இடத்துல பட்டு நம்ம போரூர் சஞ்சய் வந்து காலி ஆயிடுவார், நான் மட்டும்தான் நின்று இவங்க ரெண்டு பேருமே முடிப்பேன்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப், இது மட்டும்தான் நான் கேட்குறதுக்காச்சு, வேறு எதுவுமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும் நம்ம சேனலை பற்றி. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் சேனலுக்கு கொண்டு வந்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயம். 500 subscribers, அந்த 500 subscribers அவங்க எல்லாருமே நான் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க, பட் ஹேட்டர்ஸ் வந்து கண்டுக்கலாம், ஏன்னா ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்கப்பா. என்னது ஹெவி பேட்டரி யூசேஜ் ரிமைண்டரா இது எடுத்தது? இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்ட தலைமை யார் தலைமையில் எடுக்கப்பட்டதுன்னா நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம ஃப்ரெண்டு கமலேஷ், அதாவது ஜிபிஆர் மீ டூ மூலமாக. ஓகே, ஆர்ஐடி சாண்டிக்கு வந்து கதை முடிஞ்சிருச்சு, இப்போ அருண் கதை முடிஞ்சிடும், அதனால் வந்து லாஸ்ட் டைம் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. எல்லாருக்குமே டாடா காய்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறோம். டாடா, பை.